பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கு தகும். ஒரு பயிற்சி தேவை. என்ன பயிற்சி? நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி. இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து டக்குன்னு சரீரம் ஒன்று சொன்னோம்னா டக்குன்னு நம்பக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் எல்லாருமே. இப்போ இதுலேருந்து மாறணும். சரீரம் சொல்லுதுன்னா வியாதின்னு சொல்லுது, ஆனால் நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? நான் குணமானேன்னு சொல்கிறேன். என்னுடைய சூழ்நிலை சொல்லுது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது, நான் சொல்கிறேன் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய சூழ்நிலை சொல்லுது முடியாதுன்னு நான் சொல்கிறேன், முடியும்னு நான் சொல்கிறேன். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு பயிற்சி தேவை. தினந்தோறும் என்னுடைய சூழ்நிலை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. என் பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லுது, என் இப்போ சரீரம் சொல்லுது, மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாரும் சொல்கிறது ஒன்றா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னொன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்கிறதையும் மற்ற எல்லா சூழ்நிலை நான் பார்க்கறது, கேட்கறது, உணர்கிறது, இந்த மாம்சத்தின்படி உள்ள உலகத்திலே அதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிற காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றது அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டுத்தில் எது நன்மை எது தீமை எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எக்ஸசைஸை நான் பண்ண வேண்டும் டெய்லி. எப்படி இந்த மீட்பின் நிஜத்தில் எப்படி வாழ்வது, மீட்பை எப்படி நிஜமாக்குவது நம்முடைய வாழ்க்கையில், எப்படி மீட்பின் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது எப்படி எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் திருப்போம். ரோமர் 10:9-10 ஆகிய வசனங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்குது. எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு பாருங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாம் சொல்லுங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்போ ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க? வாயினாலே அறிக்கையிட்டு. தேவன் அவரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரெண்டு காரியம் நடந்திருக்குது. என்ன ரெண்டு காரியம்? ஒன்று இருதயத்தில் விசுவாசித்தீங்க, இன்னொன்று வாயினால் அறிக்கை செய்தீர்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ அறிக்கைக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்கிறதுன்னு பாருங்கள். வாழ்க்கையில் ரட்சிப்பிலே அறிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருவன் அறிக்கை செய்யாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுறவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? பாவ அறிக்கை செய்கிறதுனால ரட்சிக்கப்படுறதில்லை. பாவ அறிக்கைக்கும் ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும்போது அறிக்கை செய்கிறது தான் பாவ அறிக்கை. நிறைய பேருக்கு இடி உள்ள மாதிரி ஆயிடுச்சு. இப்போவே 1:1-9 யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவனுக்குங்க. ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறாரு பாவம் செஞ்சால் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய், அவர் உன்னை சுத்திகரித்து கழுவ நீதி உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்குது பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லி? பாவிக்கு இல்லை, தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பாவி அல்லது தேவனை அறியாதவன் அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? பாவத்தை அறிக்கிறதுனால் ரட்சிக்கப்படல, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறதுனால அவன் ரட்சிக்கப்படுறான். இருக்கீங்களா? நல்லா இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறையா இதில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு கூட்டத்தில் வாலிபர்கள்லாம் போய் முன்னால் நின்னாங்க பாருங்கள், எல்லாம் போய் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் சொல்லிட்டாரு. எல்லாம் போ, ஒரு 3 நாள் உபவாசம் கடை, அழுது நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணால் கத்துறவன் பாவத்தையெல்லாம் காமிப்பார். எல்லாம் ஒன்றொன்னையும் அறிக்கை செய். நான் அப்போவே யோசித்தேன், 3 நாள் எங்கே அறிக்கை செய்கிறது? இதெல்லாம் வாழ்நாள் பூரா செய்த பாவத்தை 3 நாள் அறிக்கை செய்ய முடியுமா? அவன் போய் 3 நாள் அறிக்கை செஞ்சுட்டு வர்றான் பாருங்கள். அப்போவும் அறிக்கை செஞ்சோமான அவனுக்கு சந்தேகம். அதனால தான் அந்த ரட்சிக்கப்பட்டமான்ற நிச்சயமே முக்காவாசி கிறிஸ்தவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க பிரமிசை தப்பு, அவங்களுடைய ஆரம்பமே அந்த தியாலஜியே தப்பு, அவங்களுடைய அந்த பேசிக் இதே தப்பு. இப்போ என்ன தப்புன்னா, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டியா, அறிக்கை செய்யாத பாவம் ஏதாவது இருக்குதா? அப்புறம் அவனுக்கு சந்தேகம், ஏதாவது மறந்துட்டோமா நம்ம? இதில் அவனுக்கு நிம்மதியே கிடைக்காது அவனுக்கு. ஏன்னு சொன்னால், நீங்கள் எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்ததுனால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு வருதுன்னா, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சீங்கன்னு எப்படி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்? சின்ன வயசுல செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை தெரியாத மாதிரி உட்காந்துருக்காதிங்க. எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தீங்கன்னு நிச்சயமாக தெரியுமா? என்ன லிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கீங்க? அம்மா மளிகை கடைக்கு போய் இந்த 4 சாமான் வாங்கிட்டு வந்தால் அந்த 4 ஒன்று மறந்துடுது. அப்புறம் எல்லா பாவமும் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது? அது இத்தனை வருஷமா அப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்?
அதனால ரட்சிப்பு என்கிறது பாவ அறிக்கையினால் உண்டாகிறது இல்லை. ரட்சிக்கப்படும் போது பாவத்தை அறிக்கை செய்யணும் எங்கேயுமே சொல்லி இல்லைங்க. ரட்சிக்கப்படும் போது இயேசுவை அறிக்கை செய், இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய். ஏன் இதுவரைக்கும் பிசாசு ஆண்டு கொண்டிருந்தான், பிசாசு அந்த வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறான், இப்போ இயேசுவின் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசே நீ வெளியே போ, உனக்கும் உன்னுடைய பாவங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது, ஒரே தள்ளா ஒரே இதில் ஒய்ப் அவுட் பண்ணிடுறீங்க எல்லா பாவத்தையும். அப்புறம் விசுவாசியான பிறகு இன்னைக்கு என்ன பாவம் செய்தீங்கன்னு தெரியல உங்களுக்கு, அதுவும் ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பாவம் செய்தோம் தெரியும், ஏதோ சொல்லியோ செய்தோ ஏதோ பாவம் செய்திருந்தால் அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா இப்போ மொத்த பாவத்தை எடுக்க வேண்டியதில்லை, இப்போ லிஸ்ட்டு ரொம்ப சின்னதாயிடுச்சு. அதனால தான் ஈஸியாக பாவத்தை அறிக்கை செய்ய முடியுது. அப்போ ரட்சிப்புக்கு அறிக்கை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ரட்சிக்கப்படுறது எப்படி ரட்சிக்கப்படுறோம், பாவத்தை அறிக்கை செய்ததில்லை, இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கோம். எத்தனை பேர் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கிறீங்க? இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் அறிக்கை செஞ்சீங்கன்னா பிசாசை உங்கள் வாழ்க்கையின் இருதயத்தின் சிங்காசனத்திலிருந்து அவனை டீத்ரோன் பண்ணி அவனை இறக்கி இயேசுவை உங்கள் இருதயத்தின் சிம்மாசனத்திலே ராஜாதி ராஜாவாக உங்களை ஆளுகிறவர்களாக அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள். இதுதான் நடக்குது. நல்ல கவனிங்க, உங்கள் அறிக்கை பிசாசை வெளியேற்றி விட்டது. பிசாசுக்கு உங்கள் மீது இருந்த அந்த உரிமையை அதிகாரத்தை அன்றோடு அறுத்து விட்டது. இயேசுவுக்கு உங்கள் மீது அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் தந்து விட்டது உங்களுடைய அறிக்கை இல்லையா? இப்ப இயேசு உங்களுடைய ஆண்டவராகி விட்டார். ஏன்னா இயேசுவை நீங்கள் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ததுனால அவர் உங்களுக்கு ஆண்டவராகி விட்டார். ஆனா கவனிங்க, ரட்சிப்போட அறிக்கை நின்றது கிடையாது, ரட்சிப்புக்கு பிறகும் அறிக்கை உண்டு. ரட்சிப்புக்கு பிறகு ஒரு அறிக்கை உண்டு, என்னன்னா கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறேன் என்கிறத தொடர்ந்து நான் அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் அறிக்கை இல்லை, விசுவாச வாழ்க்கையே அறிக்கையினால் தான் வாழ்கிறது. ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே இல்லையா? அப்போ விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது அன்றாடம் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்வது. விசுவாசத்தினால எடுத்துக்கொள்வதுனா கன்ஃபெஷன் இஸ் வாட் பிரிங்ஸ் பொசெஷன், அறிக்கை தான் அங்கே இருக்கிறதை எடுத்துக்கொள்ளும்படியாய் செய்கிறது. அறிக்கை தான் தேவன் ஏற்படுத்தினவளை எனக்கு சொந்தமாக்குகிறது. அப்ப அறிக்கை இல்லாமல் ஒரு விசுவாச வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அப்ப ரட்சிக்கப்படும் போது நான் எப்படி பிசாசை என்னுடைய இருதய சிம்மாசனத்திலிருந்து விரட்டி விட்டு இயேசுவுக்கு என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் இடம் கொடுத்து அவரை ஆளும்படியாக இடம் கொடுத்தேனோ, அதுபோல நான் ஒவ்வொரு நாளும் என்னை எது ஆளும் என்று என்னுடைய அறிக்கையினாலே அவைகளுக்கு இடம் கொடுக்கிறேன். என்னை வியாதி ஆளப்போகிறதா, என்னை சுகம் ஆளப்போகிறதா, என்னை செழிப்பு ஆளப்போகிறதா, தரித்திரம் ஆளப்போகிறதா, என்னை பயம் ஆளப்போகிறதா, என்னை தைரியம் ஆளப்போகிறதா, என்னை சந்தேகம் ஆளப்போகிறதா, விசுவாசம் ஆளப்போகிறதா என்பதற்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிக்கையின் மூலமாக இடம் கொடுக்கிறேன். இதுதான் பிரின்சிபல். அப்போ அறிக்கை எவ்வளோ பெரிய கீன்னு பாருங்கள், ஒரு திறவுகோல் மாதிரி. நான் வாயை திறந்து எதை அறிக்கை செய்கிறேனோ அது வந்து என்னை ஆண்டு கொள்கிறது. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் அவர் வந்து என்னை ஆண்டு கொள்கிறார். பிசாசுக்கு அன்னையோடு அவனுடைய அதிகாரம் முறிந்து போய்விட்டது. எப்பேற்பட்ட பிசாசு இனிமேல் இருக்கவே முடியாது இயேசு அறிக்கை செய்த உடனே. நான் சொல்லுகிறேன், சுகத்தை நான் அன்றாடம் அறிக்கை செய்தால் சுகம் என்னை தினந்தோறும் ஆண்டு கொள்ளும். வெற்றியை நான் தினந்தோறும் அறிக்கை செய்தால் வெற்றியை ஆளும்படியாக என்னுடைய சிம்மாசன இருதய சிம்மாசனத்தில் நான் ஏற்றுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் போது எதை அறிக்கை செய்கிறனோ அதை என்னுடைய சிம்மாசனத்தில், இருதய சிம்மாசனத்தில் நான் இருதயத்தை அதில் உறுதிப்படுத்துகிறேன். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, நான் அறிக்கை செய்து கொண்டே தான் இருக்கணும். நிறைய பேர் பாவத்தையும் நான் பாவி பாவின்னு, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு பலவீனன், நான் ஒரு மண்பாண்டம், நான் ஒன்றுமில்லாதவன், நான் பலவீனன், நான் எம்மாத்திரம் அப்படின்னு அதை தங்களுடைய இருதய சிம்மாசனத்திலே ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதை ஏற்றி வைக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் தான் அவர்களை ஆள ஆரம்பிக்கிறது.
வி ஹோல்ட் த கீ, நம்மகிட்ட தான் திறவுகோல் இருக்கிறது. ரூலர்ஷிப்பை, ஆளுகிற அதிகாரத்தை நாம் தான் கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது இயேசு ஆளும்படியாக இடம் கொடுக்குறோம். பயத்தை அறிக்கை செய்யும்போது, வியாதி அறிக்கை செய்யும்போது, இல்லாமை அறிக்கை செய்யும்போது, பிசாசின் கிரியைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது, இந்த பிசாசின் உலகத்தில் இருக்கிற பிசாசின் சகல கொடுமைகளையும் சகல கஷ்டங்களையும் நான் அறிக்கை செய்து அதையே பேசி கொண்டிருக்கும் போது, அவைகள் என்னை ஆளும்படியாக என்னுடைய இருதயத்தில் நான் இடம் கொடுத்து விடுகிறேன். அப்போ விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கவனிங்க. விசுவாச வாழ்க்கையை இயேசு ஆண்டவன் அறிக்கை செய்துட்டு அடுத்த நாள்லேருந்து என் கஷ்டத்தை பற்றி பேசியிருக்கிறதுனால விசுவாச வாழ்க்கை நடக்காது. இருக்கீங்களா? இயேசு ஆண்டவரை அறிக்கை செய்துட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து போகிறவரெல்லாம் ஒரே கஷ்டம் பிரதர். விசுவாசிகளை பாருங்க எப்படி இருக்கிறாங்க உலகத்தில். சொல்லணும்னா கஷ்டம் பிரதர். அவர் அப்பவே சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்தவொடனே எல்லா கஷ்டமும் வரணும்னு. 30 வருஷமா அதே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் பிரதர். அவர் அவங்களை ஆயத்தப்படுத்திட்டார். அதுக்குள்ள கஷ்டத்திலே எப்படி வாழலான்றதுக்கு, கஷ்டத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஆயத்தப்படுத்தலை, கஷ்டத்திலே எப்படி இருந்துக்கிறது சமாளிச்சு அப்படின்னு எல்லாம் இப்போ சமாளிக்கிறதுல சாம்பியனாக இருக்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு. ஆண்டவரே சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாருன்றதுனால இவங்க ஒன்றும் ரெண்டாம் வரைக்காக காத்திருக்கிறதுனால இவங்க பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. இவங்களால் ஒன்றும் முடியல, நீர் வந்து காப்பாற்றம்ன்றாங்க. அவங்க வந்தாலாவது இதுலேருந்து விடுபடுவோம்ன்றாங்க. இதுலேயே வாழ்றது கற்றுக் கொடுத்துட்டாங்க. பாருங்க வாழ்க்கை எப்படி வாழ்றது. இயேசு ஆண்டவராக அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி தினந்தோறும் வெற்றியை நான் அறிக்கை செய்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிக்கை செய்து, ஜீவனை அறிக்கை செய்து, சுகத்தை அறிக்கை செய்து, பலத்தை அறிக்கை செய்து, அவைகளை எடுத்து என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் வைத்து என்னை அவைகள் ஆண்டு கொள்ளும்படியாக இடம் கொடுக்கிறது. எனக்குள்ள திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதுக்கு இடம் கொடுக்கலாம். என்னை எது ஆளுதுன்றது நான் தான் பொறுப்பு என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. பாருங்க ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி இருந்தது இல்லையா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இருந்தது. ரெண்டு நாடாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு எத்தனையோ வருஷங்களாக கிழக்கு மேற்கு ஜெர்மனின்னு ரெண்டு பேர் ஒரே பாஷை ஒரே இன மக்கள் தான். ஏதோ பிரிஞ்சு அவங்க ரெண்டு நாடாயிட்டாங்க. பயங்கர விரோத நாடுகள் மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டுகளில் ரெண்டும் வந்து திரும்பவும் யூனிஃபை ஆச்சு, திரும்பவும் சேர்க்கப்பட்டது ஒன்றாக. அப்போ சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டாங்க. அதாவது அந்த செவ்வரிலேருந்து அந்த பெர்லின் வால்னு இருக்குது பாருங்க, அந்த வால்கிட்ட போய் பார்த்துருக்குறேன் நான். அங்கே ஒரு பெரிய மியூசியம் வச்சுருக்கிறாங்க. அந்த மியூசியமில் கிழக்கு மேற்கு ஜெர்மனின்னு இருந்தப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு தாவி குதிக்க பார்த்தவங்க எவ்வளோ பேருன்னு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணி தாவி குதிக்க பார்த்துருக்கான். ஒருத்தன் ஒரு மெத்த மேலேருந்து ஒரு பிளேன் மாதிரி செஞ்சு அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக பார்த்துருக்கான். அங்கேருந்து வந்து இங்கே இறங்கலாம். ஏன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப தரித்திரம், ரொம்ப ஒன்று மாதத்துக்கு 2000-3000 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்குது. அதனால் அவனுக்கு எப்படியாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாவி இந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். ரெண்டாம் உலகம் தப்போ ரெண்டு நாடாக பிரியும்போது அவன் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். இது வந்து கெட்ட பக்கமாகி போச்சு. அதனால் எப்படியாவது அந்த பக்கம் தாவிடுவோம்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்கான். போய் உளுந்து எல்லாம் ஆகி இப்படி பல சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணி அங்கே மியூசியமே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன முயற்சிகள், ஜனங்க வந்து எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடணும்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. கடைசியில் வந்து சட்டப்பூர்வமாகவே இந்த ரெண்டு நாடுகளும் இணைவதற்கு ஏற்பட்டு அந்த செவுறு வந்து பிரிஞ்சப்போ கட்டப்பட்ட செவுறு, தன்னுடைய விரோதத்தை காட்டும்படியாக, பிரிவினையை காட்டும்படியாக பெரிய மதில் செவுறு எழுப்பிட்டாங்க. பாருங்கள் ரெண்டு நாடும் இணையணும்னு தீர்மானம் பண்ணி எல்லாம் சட்டப்பூர்வமாக அது நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றின பிறகும் அந்த செவுறு அப்படியே தான் இருக்குது. செவுறு அப்படியே இருக்கிறதுனால இப்போ போகிறது கஷ்டம்தான். போகலாம், ஆனால் நடுவில் இது நிற்குது. கதவை திறந்து விடுறோம், அது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கானவர் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து அது உள்ளே நுழையிறாங்க எல்லாம். நானா நீயான்னு ஏன்னா அந்த பக்கம் போகிறதுன்றது பரலவம் போகிற மாதிரி அவங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான காட்சி என்னென்னா அங்கே சிலர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சவர ஆக்ரோஷமாக அடிக்கிறாங்க. போட்டு அடி அடின்னு அடித்து ஒரு ஒரு செங்கலாக நவுத்தி அந்த உறுதியாய் கட்டப்பட்ட அந்த கல் செவர இப்போ சட்டப்பூர்வமாக ரெண்டு நாடும் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டதுனால கையாலே இடித்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து இடித்து கடப்பாறையை வச்சு இடித்து சந்தோஷமாக இடித்து தள்ளி வழி உண்டாக்குறான் ஒருத்தர் ஒருத்தனா. அவன் அங்கங்கே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், மீட்பு சட்டப்பூர்வமாக
தேவனோடு இணைந்து தேவனுடைய ஐஸ்வர்யத்திலே, தேவனுடைய சுகத்திலே, தேவனுடைய பலத்திலே, தேவனுடைய சகல ஆற்றலிலும் நாம் இணைந்து வாழ்வதற்கு வேண்டிய சட்டப்பூர்வமான எல்லா காரியத்தையும் செய்துவிட்டது மீட்பு. இந்த பெர்லின் வால் மாதிரி அந்த பழைய வால் அப்படியே நின்றுட்டு இருக்குது பாருங்க. இப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாயின் வார்த்தையை கொண்டு அதை இடிச்சு தள்ள வேண்டும். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் வாழுகிறவர்கள். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் எப்படி தேவனுக்கு எல்லாம் கூடுமோ அது போல நமக்கும் எல்லாம் கூடும். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நாம் அந்த உலகத்தின் வல்லமையோடு அந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி வாழுகிறவர்கள் இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நாம் வந்து இதை இடித்து தள்ள ஆரம்பிக்கணும். எரேமியா திருப்போம் 23 காமிக்கிறேன். எரேமியா 23:28, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. நல்ல கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது, He that hath my word, let him speak it faithfully. என்னுடைய வார்த்தை உண்மையாய் சொல்வானாகனா, இடைவிடாமல் மாற்றாம, இன்னைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது அப்படி இல்லாமல், என் வார்த்தையை உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக சொல்வானாக. உண்மையாக அதை சொல்லிக்கிட்டே வா அப்படிங்கிறார். என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக. ஏன் உண்மையாக சொல்லணும்? வார்த்தையை உண்மையாக சொல்லணும்னா, இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்கிறதில்ல, இன்றைக்கு வார்த்தையை சொல்கிறது நாளைக்கு சந்தேகத்தை சொல்கிறதில்ல, இன்றைக்கு வார்த்தை சொல்கிறது நாளைக்கு வந்து ஏன் ஃபீலிங் சொல்கிறது அப்படி அல்ல. வார்த்தை உண்மையாக சொல்வானாகனா, காலையிலையும் வார்த்தையை சொல்கிறேன், மத்தியானமும் வார்த்தையை சொல்கிறேன், ராத்திரியிலும் வார்த்தையை சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சா வலிக்குது சரீரம் அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன், சாயங்காலம் போனால் காசு இல்லை அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன், அடுத்த நாள் பார்த்தா பெரிய பிரச்சனை வருது அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் முடியாது போல தெரியுது அப்பவும் வார்த்தையை சொல்லுகிறேன். அதுதான் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக என்பதற்கு அர்த்தம். வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஏன் வார்த்தை உண்மையாக சொல்ல வேணும்னு சொன்னால், ஒவ்வொரு தடவை நீங்கள் வார்த்தையை உண்மையாக சொல்லும்போது, இன்றைக்கி சொல்லும்போது, நாளைக்கு சொல்லும்போது, காலையில் சொல்லும்போது, மாலையில் சொல்லும்போது, ஒரு நாளைக்கு 1000 தடவை திருப்பி திருப்பி வார்த்தையை சொல்லும்போது, உங்களுடைய சுகத்தை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, உங்களுடைய வெற்றியை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, செழிப்பை குறித்த வார்த்தையை சொல்லும்போது, உங்கள் குடும்ப நல்வாழ்வை குறித்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அது எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது அல்லவா. செவர் நின்றுட்டு இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லும்போது இது இங்கே நிற்கக்கூடாது, என்னுடைய செழிப்பை தடுக்கிற இந்த செவர் இங்கே நிற்கக்கூடாது. இந்த செவரை ஏற்கனவே கேன்சல் பண்ணியாச்சு, லீகலாக இதை இன்வேலிடாக டிக்ளேர் பண்ணியாச்சு, லீகலாக இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு, இந்த சூழ்நிலையில் நிற்கக்கூடாது, இந்த செவரை நிற்கக்கூடாது என்று சொல்லி வார்த்தையை கொண்டு அந்த செவரை விட்டு விட்டா பீஸ் பீஸாக ஒவ்வொரு செங்கலாக அடித்து நொறுக்கி தூளாக்குகிறீர்கள், வழியை உண்டாக்குகிறீர்கள், செழிப்புக்கும் சுகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வழியை உண்டாக்குகிறீர்கள். அதனால்தான் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக சொல்லியிருக்கு. அதனால்தான் சொல்லியிருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனத்தின் சாட்சியினாலும். அப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த அறிக்கையை நான் விளங்குறது இல்லை. சிலர் வந்து இதை வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா வார்த்தை சொன்னால் உடனே கத்தர் மாறிடுவாரா? அது அவங்களுக்கு புரியவே இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை கத்தரை மாற்றுறது இல்லை, கத்தரை யாரும் மாற்ற முடியாது. இதை சொல்கிற ஆளுங்க தான் ஜெபம் பண்ணி கத்தரை மாற்றலாமான்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம அறிக்கை செய்ய சொன்னால் அதை க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை கிண்டல் பண்ணுறது. ஆனால் அவங்க ஜபம்லாம் பாருங்கள், கத்தரை மாத்திர ஜபம் தான். ஆண்டவரே எப்படியாவது இதை செய்ய ஆண்டவரே, செய்யாமல் நான் விடமாட்டேன் ஆண்டவரே, அடியேன் உன்னுடைய பாதத்தை நான் விடமாட்டேன், அதாவது நீ பிடிக்கிற வரைக்கும் பிடிச்சிக்கலாம் போயிட்டே இருக்கிறேன் நான், உடைய சிங்காசனத்தை ஆட்டோ ஆட்டோ ஆட்டுவேன் ஆண்டவரே, கை வலிக்கும், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது,
உங்கள் கையை என்ன என்னன்றிக்கு நல்லா வச்சுக்கணும்னா அதை ஆட்டாதீங்க. ஜபம்ங்கிறது அவர் சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டுறது இல்லைங்க. ஜபம்ங்கிறது அவருடைய வார்த்தையை வாயினால் பேசுவது தான் ஜபம். அவருடைய சிங்காசனத்தை ஏன் பிடிச்சி ஆட்டுறீங்க? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போட்டு ஆட்டாதீங்க. ஜபம்ங்கிறது அவர் பாதத்தை பிடிக்கிறது இல்லை. ஜபம்ங்கிறது அவருடைய வார்த்தையை சொல்லுவது. அப்போ அறிக்கையை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? என்னுடைய அறிக்கை கத்தரை மாற்றுகிறது கிடையாது. என்னை எதுவுமே கத்தரை மாற்றுறது கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். நான் கர்த்தர், நான் மாறுகிறது இல்லைன்ட்டார். அதனால் நாங்கள் வந்து அறிக்கை செய்கிற கும்பல் வந்து இந்த அறிக்கையினால் அவரை மாற்றுற கும்பல் இல்லை. அறிக்கை செய்யும் போதே நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர் முதல்ல சொல்லிட்டார், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரை மாற்ற பார்க்கறது இல்லை, அவர் சொன்னதையே நான் சொல்லுகிறேன். அப்போ நான் அவரை மாற்ற பார்க்குறேன்னா கிடையாது. அவர் சொன்னது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் முதல்ல சொன்னார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் நானும் சொன்னேன். கிடையாது, அவர் சொன்னார். இப்போ அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அதுதான் அறிக்கை. அப்போ அறிக்கை அவரை மாற்றுகிறது கிடையாது, அறிக்கை என்னை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய அவிசுவாசத்தை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய சந்தேகத்தை மாற்றுகிறது. அறிக்கை என்னுடைய இருதயத்தில் என்னை உறுதியாக இருக்க பண்ணுகிறது. அறிக்கை எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அறிக்கை தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறது. அறிக்கை என்ன மாற்றுகிறது? என்ன மாற்றுகிறது மட்டுமல்ல, என்னுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுகிறது. அப்ப அறிக்கை எவ்வளவு அவசியம் பாருங்க. ரட்சிக்கப்படும் போது அறிக்கை செய்கிறோம், ஆனால் அதன் பிறகு விசுவாச வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தில் தான் வாழ்கிறார்கள். ஏன்னா ஒரு விசுவாசி விசுவாசத்தில் தான் பிழைக்கணும். விசுவாசத்தினால் எப்படி டெய்லி பிழைக்கிறது? டெய்லி சந்தேகத்தையும் நீங்கள் நினச்சதை பேசிக்கிட்டு இல்லாமையும் வறுமையும் சுகவீனத்தையும் பலவீனத்தையும் அதையும் இதையும் பேசிக்கிட்டு விசுவாசி பிழைக்க முடியாது. ஹலோ, எப்படி விசுவாசி பிழைக்கிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எப்படி நன்றாயிருப்பது? விசுவாசத்தால். விசுவாசத்தால்னா எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதனால தான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வதனால. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தா, அவர் அதை அறிக்கை செய்கிறதுனால. அவரை நான் மாற்ற பார்க்கறது இல்லை, என்ன மாற்றிக்கிறேன் நான். நான் தான் மாறணும், அவர் மாறுறதில்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னால் அவர் ஒன்று செஞ்சிருவாராக்கும், நீங்கள் சொன்னால் அவர் மாறிடுறாராக்கும். அவர் தான் மனம் மாறுறதில்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒன்றும் அவரை மாற்றுறதில்லை. அவர் சொல்லியிருக்கிறாரியா, அவர் சொன்னதுனால நான் என் மனசை மாற்றிக்கிறேன். நான் சுகவீரன்னு சொல்கிற என்னுடைய எண்ணத்தை மாற்றி நான் சுகமானேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். என்ன அவர் சொல்லிவிட்டார், அதனால் நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறேன். அவர் என்று தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொல்கிறதுனால என்று தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டார், அவர் மாறவே போகிறதில்லை. நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. அறிக்கையை பற்றி இப்போ சொன்னீங்கனாலே நிறைய பேர் அதை தப்பாக சொல்லுவாங்க. ஆ, என்ன அறிக்கை செஞ்சால் நடந்துருமா? நீ இப்படி 10 தடவை சொல்லிட்டதுனால இது நடந்துருமா? நாங்கள் அப்படி சொல்லலை. 10 தடவை நம்ம சொன்னதுனால நடக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாருனாலும் நடக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்தாலும் நான் அதை சொல்லாவிட்டால் எனக்கு அது நடக்காது. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் அறிக்கை. கர்த்தர் சொல்லியிருக்காருங்க, நான் சொன்னதுனால அது நடக்கலை. கர்த்தர் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன், அதனால தான் நடக்குது. வெறும் நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் தான் முதல்ல சொன்னவர், அதை நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள் வேறு மாதிரி யோசித்துக்கிட்டு இருந்தேன், இப்பொழுது எனக்கு விளங்கிட்டு தான். அவர் என்ன சொன்னார்னு எனக்கு விளங்கிட்டு தான். அதனால் என் யோசனையை மாற்றி, என்ன மாற்றி, என்னுடைய எண்ணத்தை மாற்றி, என்னுடைய இருதயத்தை மாற்றி, எல்லாத்தையும் மாற்றி நான் அவர் சொன்னதை இப்போ சொல்கிறேன். பார்த்தா என்ன மாற்றிருச்சு அது? என்னுடைய அறிக்கை என்னை மாற்றுகிறது, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. சிலர் இருக்கிறாங்க, அவங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. 30 வருஷத்துக்கு முன்னாலையும் சிங்காசனத்தை ஆட்டிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் அதை தான் ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஆட்டி ஆட்டி என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கிறதில்லை. சிங்காசனத்தெல்லாம் ஆட்ட வேண்டியதில்லை. சிங்காசனத்திலே நீங்கள் வீற்றிருக்கிறவர்கள், அதுலேருந்து கீழே வந்துடாதீங்க. ஆட்டுற வேலைக்கு வலது பாரசத்தில் அவரோடு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஜபம்ன்றது அவர் பக்கத்தில் அவர் கூட உட்காந்துக்கிட்டு அவருடைய ரைட் ஹேண்டில் உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்து பேசுறது தான் ஜபம். கீழே இருந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவர் காலை பிடிச்சி ஆட்டுறது, சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டுறது இல்லை. கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவரோடு சமமாக உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பது. என்னுடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் மீட்பின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார்.
யகோவர் ஆஃபா சுகத்தை தருபவர் வியாதிகள் என்று எனக்கு இல்லையே யகோவர் ஆஃபா என்பதனானது வாதை நோய்களும் எனக்கு இல்லையே சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா எகிப்தின் ரோகங்கள் எனக்கு இல்லையே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா மரண பயமும் எனக்கு இல்லையே உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே சமாதானம் தருபவர் கரங்கள் பிடித்து நடத்துவாரே ரோகத்தை